திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே 15 கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட பணிகளை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தொடங்கி வைத்தார். தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தார் சாலை அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது. மேல்கரைப்பட்டி ஊராட்சியில் புதிய நியாய விலை கடை கட்டடங்களை அமைச்சர் சக்கரபாணி திறந்து வைத்தார். மீடாப்பாடி புஷ்பத்தூர் ஊராட்சிகளில் புதிய நியாய விலை கடைகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. மேலும் சமுதாய கூடம், மேல்நிலை குடிநீர் தொட்டி ஆகியவற்றையும் அமைச்சர் சக்கரபாணி திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி பேரணி நடைபெற்றது. தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதால் மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் போதை பழக்கம் அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. முக்கிய சாலைகள் வழியாக சென்ற இந்த பேரணியில் பதாகைகளை ஏந்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பியும் சமத்துவ மக்கள் கட்சியினர் சென்றனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே தோட்டத்தில் பதுங்கியிருந்த மரநாய் பிடிபட்டது. இவரு வெறும் 10 ஜெர்சி பசுக்கள்ல இருந்து வருஷத்துக்கு 18 லட்சம் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. துளக்கர்பட்டியில் தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தில் காயத்துடன் மரநாய் ஒன்று நடக்க முடியாமல் தவித்தது. அப்பகுதியினர் அளித்த தகவலின் பேரில் சென்ற வனத்துறையினர் மரநாயை மீட்டு உரிய சிகிச்சை அளித்து வனப்பகுதியில் விடுவதாக கூறி கொண்டு சென்றனர். இவரு வெறும் 10 ஜெர்சி பசுக்கள்ல இருந்து வருஷத்துக்கு 18 லட்சம் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.